நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கி உடன்பாடு கையொப்பமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 2019 மக்களவைத் தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோவையில் நடராஜனும் மதுரையில் சு வெங்கடேசனும் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருப்பூரில் சுப்பராயனும் நாகப்பட்டினத்தில் செல்வராசும் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இந்த முறை தொகுதி ஒதுக்கீடு குறித்த பேச்சு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இறுதியில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான உடன்படிக்கையில் திமுக தலைவர் ஸ்டாலினும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணனும் கையொப்பமிட்டுள்ளனர். அதேபோல் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உடன்பாட்டில் ஸ்டாலினும் முத்தரசனும் கையொப்பமிட்டுள்ளனர். அதிக தொகுதிகள் கேட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடந்த முறை பெற்ற அதே எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்றுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.